6வது கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் தமிழகத்தில் முதல் முறையாக நடத்தப்படுகிறது. சென்னை, கோவை, மதுரை, திருச்சி ஆகிய நகரங்களில் நடைபெற்று வருகிறது. கோவை பிளமேடு பகுதியில் உள்ள பிஎஸ்ஜி மருத்துவக் கல்லூரி உள் விளையாட்டு அரங்கில் 21ஆம் தேதி கேலோ இந்தியா போட்டிகள் தொடங்கின. இப்போட்டியை கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் கிராந்திக்குமார் பாடி, மாநகர காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன், மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன், மாவட்ட விளையாட்டுத்துறை அதிகாரிகள் பார்வையிட்டு விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்தினர். தேசிய அளவில் நடைபெறும் இப்போட்டிகளில் பங்கேற்பதற்காக உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், பஞ்சாப், மத்திய பிரதேசம், கர்நாடகா, மிசோரம், சண்டிகர், மகாராஷ்டிரா, கேரளா ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த அணிகள் மோதுகின்றன. இவை குரூப் ஏ, குரூப் பி என 2 குழுக்களாக பிரிக்கப்பட்டு போட்டிகள் நடத்தப்படுகின்றன. ஆண்கள், பெண்கள் என 2 பிரிவுகளில் இந்த போட்டிகள் நடைபெறுகிறது. கோவையில் நடைபெற்ற ஆண்கள் பிரிவு கூடைப்பந்தாட்ட போட்டியில் ராஜஸ்தான் மற்றும் சண்டிகர் அணிகள் மோதின. இதில் ராஜஸ்தான் அணி வெற்றி பெற்றது. உத்தரப்பிரதேசம் மற்றும் மிசோரம் அணிகள் மோதிய போட்டியில் உத்தரப்பிரதேசம் அணி வெற்றி பெற்றது. பெண்கள் பிரிவில் பஞ்சாப் மற்றும் உத்தரப்பிரதேச அணிகள் மோதின. இதில் பஞ்சாப் அணி வெற்றி பெற்றது. மகாராஷ்டிரா மற்றும் கேரளா அணிகளுக்கு இடையே நடைபெற்ற போட்டியில் மகாராஷ்டிரா அணி வெற்றி பெற்றது. மிகுந்த ஆவலோடு எதிர்பார்க்கப்பட்ட தமிழ்நாடு ஆண்கள் அணி மற்றும் கர்நாடக அணி மோதிய கூடைப்பந்தாட்ட போட்டி ஆரம்பம் முதலே அதிரடி ஆட்டத்தை தொடங்கிய தமிழ்நாடு ஆண்கள் அணியினர் ஆட்டத்தின் 4 சுற்று முடிவில் 99 புள்ளிகள் பெற்று கர்நாடக அணியை வென்றது. பெண்கள் பிரிவில் தமிழ்நாடு மற்றும் சண்டிகர் அணிகள் மோதின. இதில் தமிழ்நாடு அணி 4 சுற்றுகளையும் கைப்பற்றி 109 புள்ளிகள் பெற்று அபார வெற்றி பெற்றது. இப்போட்டிகளை காண பிஎஸ்ஜி மருத்துவக் கல்லூரி உள் விளையாட்டு அரங்கில் ஏராளமான விளையாட்டு ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் வந்திருந்தனர். இப்போட்டிகளை காண எவ்வித கட்டணமுமின்றி பார்வையாளர்கள் இலவசமாக அனுமதிக்கப்பட்டனர். விளையாட்டு வீரர்களுக்கான தங்குமிடம், உணவு, போக்குவரத்து ஆகிய வசதிகள் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது. இளைஞர்களின் விளையாட்டுத் திறனை ஊக்குவிப்பதில் கேலோ இந்தியா போட்டிகள் முக்கிய பங்காற்றும் என இதில் பங்கு கொண்டுள்ள விளையாட்டு வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் தெரிவித்தனர்.